Thiru M.K. Stalin ji. Thiru Durai Murugan ji. Thiru T.R. Balu ji. Thirumati Kanimozi ji. Thiru Pinarai Vijan ji. Thiru Omar Abdullah. Thiru Tejeshwi Yadav ji. Thiru Veramuthu ji. Thiru Satya Raj ji. Friends, brothers and sisters, I'd like to welcome all of you here today. மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர்களே, துரைமுருகன் அவர்களே, டி ஆர் பாலு அவர்களே, கனிமொழி அவர்களே, பினராயி விஜயன் அவர்களே, ஓமர் அப்துல்லா அவர்களே, தேஜஸ்வி அவர்களே, வைரமுத்து அவர்களே, சத்யராஜ் அவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். I'd like to congratulate my elder brother Stalin ji for the wonderful book that he has authored. It's been a long struggle for him, many, many years of struggle, and I congratulate him on what he has done for the people of Tamil Nadu. நான் என்னுடைய அண்ணன் முக்க ஸ்டாலின் அவர்களை பாராட்ட விரும்புகின்றேன். ஒரு அருமையான புத்தகத்தை வழங்கியதற்காக. அவருடைய வாழ்க்கை நீண்ட நெடிய போராட்டம். பல ஆண்டுகள் அந்த போராட்டத்தை அவர் ஈடுபட்டதோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்து வருவதற்காக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். Yesterday, my mother called me and she has sent a letter to Stalin ji. So she called me and she told me that it is Stalin's birthday tomorrow. And I said to my mother, I said, I know. I said, do you know how old Stalin ji is? And my mother says, no. So I said, he's going to be 69 years old. And my mother said, that is impossible. நேற்றைய தினம் என்னுடைய தாயார் என்னை அழைத்து நாளை முக ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் என்று சொன்னார்கள். நான் எனக்கு தெரியும் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அவருக்கு எத்தனை வயது தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது என்று சொன்னார்கள். 69 என்று சொன்னவுடன் சாத்தியமே இல்லை என்று என்னுடைய தாயார் சொன்னார்கள். So I said, how old do you think he is? So she said, I think he must be 58 or 60. நான் என்னுடைய தாயாரிடம் கேட்டேன், அவருக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 50 அல்லது 60க்குள்ளாகத்தான் இருக்கும் என்று அவர் என்னிடம் சொன்னார். Afterwards she googled. She does Google these days. She googles Stalin's age. And then she called me, she sent me a message, my God, you're right. He's 69 years old. நான் அப்படி சொன்னவுடன் என்னுடைய தாயார் கூகுளிலே அந்த செய்தியை ஒப்பிட்டு பார்த்து, ஆம், நீங்கள் சொன்னது சரிதான் என்று ஒத்துக்கொண்டார்கள். So, I don't know if it's in the book, but if it isn't, he has to write another book telling us how he manages to look so young. இந்த புத்தகத்தில் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இன்னொரு புத்தகம் எழுத வேண்டும், தான் எப்படி இவ்வளவு இளமையாக இருக்கிறோம் என்பதை பற்றி. I'd like to thank Stalin ji and all of you for inviting me here and giving me the honor to speak to you. நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வாய்ப்பு தந்தமைக்காக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். It's always a pleasure for me to come to Tamil Nadu. தமிழ்நாட்டிற்கு வருவது எப்பொழுதுமே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று.
And I don't mean that in a light way. I mean that in a very profound and deep way. நான் அதை மேலோட்டமாக சொல்லவில்லை. அடிமனதிலிருந்து ஆழமான உணர்வோடு நான் இதை குறிப்பிடுகிறேன். Some days ago I gave a speech in Parliament and I believe it was appreciated in Tamil Nadu. சில நாட்களுக்கு முன்னால் நான் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையினை தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாராட்டியதாக நான் அறிந்தேன். And as I was walking out of Parliament, these journalists, they tried to be clever all the time. As I was walking out of Parliament, one of the journalists asked me, "You gave this speech. Why did you mention Tamil Nadu so many times?" நான் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்களை பார்த்தேன். அதில் ஒருவர் என்னிடம் கேட்டார், உங்களுடைய உரையில் என்ன காரணத்திற்காக நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்டீர்கள் என்று கேட்டார். அண்ட் சடன்லி ஐ ரியலைஸ்ட் தட் ஐ ஹேட் மென்ஷன் தமிழ்நாடு மெனி டைம்ஸ். நான் பல முறை அதை உணர்ந்திருக்கின்றேன், தமிழ்நாட்டின் மீது எனக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கிறது என்பதை பற்றி. அண்ட் ஆஸ் ஐ வாஸ் வாக்கிங் அவுட் விதவுட் ரியலைசிங் இட் இட் கேம் அவுட் ஆஃப் மை மவுத் தட் யூ நோ ஐ அம் தமிழ். நான் வெளியே வருகிற போது என்னை அறியாமல் சொன்னேன், நான் தமிழ் என்று சொல்லி சொன்னேன். என்னை அறியாமல் அந்த வார்த்தை வந்தது. Then I got in the car and I was thinking, but why did you say that? நான் என்னுடைய காரில் ஏறியதற்கு பின்னால் ஏன் அப்படி சொன்னேன் என்று யோசித்தேன். Why did those words come out of your mouth? ஏன் அந்த வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வந்தன? You're not born in Tamil Nadu. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை. You don't speak Tamil. நீங்கள் தமிழ் மொழியை பேசுவதில்லை. Tamil is a 3000 year old civilization. 3000 ஆண்டுகள் பழமையான நாகரிகமுடைய மொழி தமிழ் மொழி. You don't even begin to understand that civilization. அந்த நாகரிகத்தை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள கூட முற்படவில்லை. How can you say you are Tamil? I ask myself. அதற்கு பின்னாலும் எப்படி நீங்கள் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். How have you given yourself the right to say that you are Tamil? நான் எப்படி அந்த உரிமையை அப்படி சொல்லுகின்ற அளவிற்கு எடுத்துக்கொண்டேன்? And I was thinking this for some time in the car while I was driving home. நான் காரில் செல்கிற போது மீண்டும் தொடர்ந்து அதை பற்றிய யோசித்துக் கொண்டிருந்தேன். And then I realized why I said those words. பின்னர் நான் உணர்ந்தேன் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் என்பது பற்றி. Because my blood is mixed with your soil. ஏனென்றால் என்னுடைய இரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கின்றது. It was a very sad experience for me. Losing a father. ஒரு தந்தை இழப்பது என்பது குறிப்பாக எனக்கு மிகப்பெரிய வேதனையான சோகமான அனுபவம் தான். Very difficult experience. But also an experience I learned from. நான் அந்த சோகமான அனுபவத்தை திருப்பி திருப்பி எண்ணி பார்க்கிறேன். And so I realized that I do have the right to call myself Tamil. நான் உணர்ந்தேன் என்னை தமிழன் என்று அழைத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் எனக்கு இருப்பதாக. Now, what does it mean to be a Tamil? தமிழனாக இருப்பதனுடைய பொருள் என்ன? The first thing it means is when I come to this state, I come with humility. நான் முதலில் இந்த மண்ணுக்கு வருகிற போது பணிவான குணத்துடன் இங்கு வருகின்றேன். I come bowing my head to your tradition, to your history, to your language. உங்களுடைய வரலாற்றிற்கு பாரம்பரியத்திற்கு நான் தலைவணங்குகிறவனாகவே வருகின்றேன். And I come with a desire to understand
your perspective. உங்களுடைய எல்லா விதமான பரிமாணங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் ஒவ்வொரு முறையும் வருகின்றேன். In this speech I said, India is a union of states. நான் என்னுடைய நாடாளுமன்ற உரையில் பேசுகிற போது இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று குறிப்பிட்டேன். So, when we say state, what is a state? Where does it come from? நாம் மாநிலங்கள் என்று சொல்கிறோம் என்றால் அந்த சொல் எங்கிருந்து வந்தது? ஒரு மாநிலம் என்றால் என்ன? It starts from the land. மண்ணை பற்றியது. From the land come the people. மக்களிடமிருந்து அந்த மண்ணினுடைய தன்மை வருகிறது. From the people comes a voice. மக்களிடமிருந்து அவருடைய குரல் வெளிவருகின்றது. From the voice comes a language. அவருடைய குரலில் இருந்து அவருடைய மொழி வெளிவருகின்றது. From a language comes a culture. மொழியில் இருந்து கலாச்சாரம் வருகின்றது. From a culture comes a history. கலாச்சாரத்தில் இருந்து சரித்திரம் வருகின்றது. And from a history comes a state. பின்னர் வரலாற்றில் இருந்து மாநிலம் உருவாகின்றது. So when I say that India is a union of states, I am saying that the union of states come together to form India. நான் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொல்லுகிற போது இது மாநிலங்களிலிருந்து தான் இந்தியா என்பதே வருகின்றது என்பதை நான் அழுத்தமாக சொன்னேன். Like letters form a word. எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாக மாறுகிறது. A word forms a sentence. வார்த்தைகள் சேர்ந்து வாக்கியமாக மாறுகிறது. And a sentences become a poem. அந்த வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து வாக்கியமாக மாறி அந்த வாக்கியங்கள் ஒன்று சேர்ந்து கவிதையாக மாறுகின்றது. If you do not respect the letters, you do not respect the words, you do not respect the sentences, you cannot respect the entire poem. எழுத்துக்களை மதிக்கவில்லை என்றால், சொற்களை மதிக்கவில்லை என்றால், வாக்கியத்தை மதிக்கவில்லை என்றால் வேறு எதையும் மதிக்க முடியாது. So when the Prime Minister comes here and he tries to impose some other idea on the people of Tamil Nadu, when he does not understand that Tamil Nadu is just not two words, Tamil Nadu is 3,000 years, Tamil Nadu is the land, Tamil Nadu is the people, Tamil Nadu is the language, Tamil Nadu is the words, when he does not understand that, he insults this state and he insults our country. பிரதமர் இங்கு வருகிற போதெல்லாம் பொருள் புரியாமல் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார். அது 3000 ஆண்டுகள் பழமையுள்ள ஒரு பாரம்பரியமான நாடு. அவர் சொற்களை புரிந்து கொள்வதில்லை, வாக்கியங்களை புரிந்து கொள்வதில்லை, மொழியை புரிந்து கொள்வதில்லை. பின்னர் எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை பற்றி அவர் பேசுகிறார்? How can you take away the voice of the people of Tamil Nadu and then say to the people of Tamil Nadu that I respect you? அவருடைய குரலை புரிந்து கொள்ள முடியாமல் நான் உங்களுக்காக பேசுகிறேன் என்று எப்படி அவர் சொல்ல முடியும்? When the people of Tamil Nadu repeatedly ask you and talk to you, want to talk to you about NEET, and you don't answer them, what type of respect is that? அவர்கள் திருப்பி திருப்பி கேட்கிற எதையுமே உணர்ந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுகிற போது அவர்கள் மீது என்ன மரியாதை வைத்திருக்கிறீர்கள்? When the voice of Tamil Nadu says the GST is unfair, the GST harms productive states, and you do not respond, who are you disrespecting? தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி என்பது நியாயமற்றது, அது எங்களுக்கு பாதகம் ஏற்படுத்துகிறது என்று சொல்வதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களை அவமதிக்கிறீர்கள். And I said in parliament, they do not understand the history of Tamil Nadu, they do not understand the history of this nation. நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னேன், அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்வதில்லை, இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்ளவில்லை. In 3,000 years, nobody has been able to impose anything on the Tamil people.
கடந்த 3000 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மீது யாராலும் எதையும் திணிக்க முடிந்ததில்லை. And in 3000 years from today, nobody will be able to impose anything on the Tamil people. 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து இன்று வரை யாராலும் எதையும் தமிழ்நாட்டின் மீது திணிக்க முடியவில்லை. But I have experience of the Tamil people. ஆனால் எனக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றிய அனுபவம் இருக்கின்றது. You talk to them with love and affection, you can get anything out of them. அவடம் அன்போடும் அக்கறையோடும் பேசினால் அவடமிருந்து எதையும் நீங்கள் பெறலாம். You come here, you respect their culture, their language, you try to learn from them, they will give you nothing but love in return. நீங்கள் இங்கு வாருங்கள், வந்து அவருடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, மொழியை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அதற்கு பதிலாக அன்பையும் பரிவையும் உங்கள் மீது வாரி வழங்குவார். It's a misunderstanding that the Prime Minister has. பிரதமருக்கு இருப்பது சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. And it is a misunderstanding that applies to all states of our union. கிட்டத்தட்ட இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களை பற்றியும் அவருக்கு இப்படித்தான் ஒரு புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கின்றது. My friend and colleague Omar spoke wonderfully today. என்னுடைய நண்பரும் சகாவுமான ஓமர் இங்கே மிக அழகாக பேசினார். And he said probably the most important thing that was to be said today. மிக முக்கியமாக எதை சொல்ல வேண்டுமோ அவர் அதை இன்றைக்கு இந்த மன்றத்தில் சொன்னார். And I want to repeat it here. நான் அதை திருப்பி சொல்ல விரும்புகிறேன். We have to understand that for the first time since independence, a state of the Indian Union had its powers taken away from it. விடுதலை பெற்ற இந்த நாட்டில் அதிலிருந்து இன்று வரை இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் இருந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. It has never happened before. இதற்கு முன்பு எப்பொழுதும் அது நடந்தது இல்லை. That the rights of the people have been snatched from them. அந்த மக்களுடைய உரிமைகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றன. Today the people of Jammu and Kashmir do not rule themselves. ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்களை தாங்களே ஆள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. Today bureaucrats from UP, from Gujarat rule Jammu and Kashmir. குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இருக்கிற அதிகாரிகள் இப்பொழுது ஜம்மு காஷ்மீரை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். And that is the extreme what they have done to Jammu and Kashmir. இது ஜம்மு காஷ்மீருக்கு அவர்கள் இழைத்திருக்கிற மிகப்பெரிய அநீதி. In Punjab they have unilaterally taken land away from Punjab and given it to the BSF. பஞ்சாபில் இருக்கின்ற hundreds of kilometers of land. பஞ்சாபில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மைல்கள் இடத்தை எடுத்து எல்லை பாதுகாப்பு படையினரும் அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். Without any question, without any discussion. யாரிடமும் எதை பற்றியும் கலந்து பேசவில்லை. And they do the same to Tamil Nadu. அதையே தான் தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் செய்கிறார்கள். We always speak about unity from diversity. நாம் வேற்றுமையில் ஒற்றுமையை பற்றி மிகச் சிறப்பாக பேசுகிறோம். India has very very diverse people, diverse states, diverse languages. இந்தியா என்கிற இந்த நாடு பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் கொண்ட ஒரு நாடு. And historically India has taken advantage of this diversity. வரலாற்று ரீதியாக இந்த வேற்றுமையின் காரணமாக இந்தியாவிற்கு பல அனுகூலங்கள் கிடைத்திருக்கின்றன. It's our biggest strength. இது இந்தியாவினுடைய பலம். I learn from the people of Tamil Nadu. அது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். Tamil Nadu learns from the people of UP. Tamil Nadu learns from the people of Maharashtra. We learn from each other. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்து மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறது. தமிழ்நாடு ஹரியானா மாநிலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது. ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொருவரும் ஏதாவது கற்றுக்கொள்கிறது. We respect each other. நாம் ஒவ்வொருவரை மற்றொருவர் மதிக்கிறோம். So our vision is unity from diversity. எங்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து வேற்றுமையில் ஒற்றுமை. And their vision is unity through conformity. Through conformity. அவர்கள் சொல்வது, நாம் சொல்வதும் இதுதான். ஒரு உறுதியான வகையிலே தான் இந்த ஒற்றுமையை நிலைநிறுத்த முடியும். You will conform
to what we have to say. நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். But who gave you the right? யார் அந்த உரிமையை தருவது? Who are you to decide what India should be? நீங்கள் யார் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு? Why can't the people of India decide what India should be? ஏன் இந்திய நாட்டு மக்கள் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க கூடாது? Who has given you this honor? Why? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? So this is the central fight in our country today. இதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான மைய பிரச்சனை இந்த நாட்டை பொறுத்தவரை. The voice of our people is represented in our institutions. நம்முடைய அமைப்பில் மக்களுடைய குரல் தான் எதிரொலிக்க வேண்டும். And systematically the voice of our people is being attacked. ஆனால் தொடர்ச்சியாக திட்டமிட்டு மக்களுடைய உரிமைகளும் உணர்வுகளும் நசுக்கப்படுகின்றன. The judiciary, the election commission, the media, systematically one by one these things are being attacked. நீதித்துறை, தேர்தல் ஆணையம், பத்திரிகை துறை எல்லாம் தொடர்ச்சியாக திட்டமிட்டு நசுக்கப்படுகின்றன. But the BJP should not be under any illusions. We know how to fight them. We are going to fight them. We are going to defeat them. பாரதிய ஜனதா எந்த கற்பனையான உலகத்திலும் வாழ வேண்டாம். அவர்களை எப்படி யுத்தம் செய்வது, எப்படி அவர்களை எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். Because they are fighting history. They are fighting tradition. ஏனென்றால் அவர்கள் வரலாற்றை எதிர்த்து போரிடுகிறார்கள். And they cannot defeat it. அவர்கள் பாரம்பரியத்தை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களால் முடியாது. தோற்றுக்கொண்டே தான் இருப்பார்கள். Once again, it's a honor for me to come here and say these words to you. மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் நான் வந்து பேசுவதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்பளித்ததாக நான் உணர்கின்றேன். I'd like to conclude by wishing Brother Stalin a very happy birthday tomorrow. என்னுடைய உரையினை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு. And I've noticed he is trimmed down a lot. நான் கவனித்தேன், முன்னை விட அவர் இன்னும் இளமையாக இப்போது தோற்றம் அளிக்கின்றார். So he should eat properly the cake tomorrow. அதனால் நாளை அவர் பிறந்தநாள் கேக்கை சரியாகவே சாப்பிட வேண்டும். Thank you. நன்றி. நன்றி. வணக்கம்.